எப்படியோ டிடிஎஃப் பாசனை வந்து ரெண்டாவது தடவையாக வந்து ஜெயிலுக்குள் அனுப்பிச்சாச்சு அடுத்தது யாரப்பா உள்ளே தூக்கி போடலாம் அப்படின்னு ஒரு குரூப் வந்து ரூம் போட்டு யோசிச்சுருக்குது அதுக்கப்புறந்தான் அட விஜே சித்து விழாக்குன்னு ஒரு சேனல் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிருக்கிறாங்களே இவங்களை எப்படியாவது அந்த வழக்குள்ளே சிக்க வச்சு இவங்களை தூக்கி உள்ளே போடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க அதனாலேயே வந்து சென்னை கீழ்ப்பாக்கத்தில் இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு விஜய் சித்து பிளாக்ஸ் வந்து இந்த குரூப்பை வந்து வண்டி ஓட்டிகிட்டே ஃபோன் பேசுகிறாங்க அது அது போக ஆபாச வார்த்தைகள் ரெட்டை அர்த்தமுள்ள வார்த்தைகள் எல்லாம் பேசிட்டு வீடியோ போட்டிருக்கிறாங்க இவங்களையும் தூக்கி உள்ள வைங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேஸை வந்து போட்டுட்ருக்குறாங்க சென்னை கீழ்ப்பாக்கம் காவல் நிலையத்தில் இதுக்கு என்ன காரணம் வந்து சொல்கிறாங்கன்னா வந்து இளைஞர்கள்லாம் வந்து இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் பார்த்தா கெட்டு போயிடுவாங்கப்பா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து அந்த வழக்கில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஏங்க நான் ஒன்று கேட்குறேன் நம்ம தமிழ் சினிமாவிலே பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ட்ரக்ஸ் இப்போ வர படங்கள்லாம் முன்னணி நடிகர்களே வந்து பாட்டிலுங்கமாக தான் வந்து டான்ஸ் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வன்முறை காட்சிகள் எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை இந்த மாதிரியே தான் தொடர்ந்து வந்து படங்கள் வந்துட்டு இருக்குது இதுக்கெல்லாம் என்றைக்காச்சு நீங்கள்லாம் போய் கோர்ட்டில் கேஸ் கொடுத்துருக்கீங்களா இல்லை காவல் நிலையத்தில் போய் புகார் அழைச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது நாங்கள்லாம் வந்து படத்தை பார்த்து தான்ப்பா கெட்டு போவான் இந்த மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸ் பார்த்தாலாம் நாங்கள் கெட்டு போக மாட்டோம் சின்ன சின்ன யூடியூபர்ஸ்லாம் அப்படியே பிடிச்சி முடக்கிட்டு நாங்கள் இந்த பெரிய ஸ்க்ரீனில் வர ஹீரோவை பார்த்து தான் நாங்கள் கெட்டு போவோம் அப்படின்னு வாலன்டா இருக்கிற மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு என்ன தோணுதுங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க அது என்னென்ன தெரியலேங்க இந்த மாதம் ஃபுல்லாக வந்து யூடியூபர்ஸை வச்சு இருக்காங்க ஏற்கனவே வந்து இர்பான் வியூ வந்து துபாய் போய் தன்னோடய குழந்தையோ பாலினத்தை அறிவிச்சிட்டாருன்னு சொல்லி அவர் மேலே ஒரு கேஸ் வந்தது அதுக்கப்புறமா இப்போ ரீசெண்டாக வந்து டிடிஏ பாசனை வந்து காரில் போகும்போதே பேசிட்டு ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தாரு வீடியோ எடுத்து போட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அவர் மேலே ஒரு கேஸை போட்டு அவரை தரத்தரங்க இழுத்துட்டு போகிற சீன்லாம் நம்ம யூடியூப்லேயும் பார்த்தோம் நம்ம சேனல்லேயும் ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் இப்போ அதே வரிசையில் வந்து விஜய் செத்து விழாவையும் வந்து அரெஸ்ட் பண்ணணும் அவரும் வந்து நிறைய வளாக் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா காரில் போக போக வந்து ஃபோனில் பேசிட்டு போகிறாங்க அதுக்கப்புறமா இரட்டை அர்த்தம் ஆபாசமான வார்த்தைகள்லாம் பேசுகிறாங்க அவங்க சேனலில் மோஸ்ட்லி டபுள் மீனிங் பேசியெல்லாம் வீடியோஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி விஜய் சித்து மேலேயும் மேலையும் பொறாமையில் ஒரு கேஸ் வந்து ஓடிட்டுருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து பிளாக் சேனலில் குடும்பம் குடும்பமாக வயசான பாட்டிலேருந்து தாத்தாலேருந்து அம்மா அப்பாலேருந்து குழந்தைகள் வரைக்கும் வந்து பார்க்குற ஒரே சேனல்னால் அது விஜே சித்து விளாக் சேனல் தான் அப்படி இருக்கும்போது அந்த சேனலையும் விட்டு வைக்காமல் இன்றைக்கி கேஸை போட்டிருக்காங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியல இந்த பெரிய பெரிய யூடியூப் சேனலாம் பார்த்திங்கன்னா கண்ணில் பார்க்க முடியாத காதில் கேட்க முடியாத விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து யூடியூப் சேனலில் வந்து அப்லோட் பண்ணிட்டுருக்காங்க எயிட்டீன் ப்ளஸ் வீடியோக்கள் ஆகட்டும் ஆபாச வார்த்தைகள் இருந்த பேச்சுக்களாகட்டும் இதெல்லாம் வந்து தொடர்ந்து வீட்டில் பேசுகிற மாதிரி வந்து அவங்களோட பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க மேலே எந்த கேஸுமே விழுகிற மாதிரி நம்மளுக்கு தெரியலை ஆனால் இண்டிவிஜுவலாக ஒரு இளைஞர்கள் வந்து தொடர்ந்து வந்து தங்களோட திறமையை காட்டி மேலே வந்தால் அவங்கள வந்து முடக்கிற விதமாக வந்து கேஸுகள் போடப்படுதோ அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஒரு ஷாக்கிங்காக இருக்குது இப்படியெல்லாம் இருக்குதோ இவங்க வந்து வேணேனே தான் இந்த மாதிரி முடக்குறக்கு வேலையை தான் அந்த சமுதாயம் செய்யுதோ அப்படிங்கிறதும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது ஆனால் வந்து நான் இரஃபான் வியூஸுக்கு வந்து ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிட வேண்டாம் ஏன்னா வந்து இரஃபான் வியூஸ் வந்து செஞ்சது தப்பு தான் என்னதான் வந்து இந்தியா விட்டு போய் துபாயில் போய் தன்னோடய குழந்தைகளை பாலினத்தை அறிவித்தாலும் அது தப்பு தான் ஏன்னா இருக்கிறத வந்து இந்தியா இந்தியாவில் தான் இருக்கார் இந்தியன் சிட்டிசன்ஷிப்பில் தான் இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து வெளியே போய்ட்டு ஒரு விஷயத்தை பண்ணிட்டு வந்துட்டா இந்த நாட்டுக்கும் சம்பந்தம் இல்லை இந்தியாவில் இருக்கிற ரூல்ஸ் வந்து செல்லுபடியாக அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நீங்கள் துபாய் போய் பண்ணால் அதனால ஒன்று தான் இல்லை துபாயில் நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டு வந்து நான் துபாயில் தான் தப்பு இந்தியாவில் பண்ணலே அப்படின்னு சொல்லி இருந்துட முடியாது தப்பு நடந்தாலும் தப்பு தப்புதா அப்படிங்கிறது வந்து நம்ம சேனலில் உறுதியாக சொல்லிக்கலாம் இந்த வீடியோவோட கருத்து என்னன்னா வந்து நல்ல முன்னேற துடிக்கிற இளைஞர்களை வந்து கொஞ்சம் மேலேத்தி விடலாம் முடிஞ்ச வரைக்கும் அவங்களாவே மேலே இருக்குவாங்க இல்லை நம்மளால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண முடிஞ்சதுனா அவங்களுக்கு வந்து ஒரு லைக் பண்ணி விட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டுட்டு அவங்களோட வீடியோஸை தொடர்ந்து வாட்ச் பண்ணி நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணி வந்து அவங்கள கொஞ்சம் என்கரேஜ் பண்ணலாம் அதை விட்டுட்டு அவங்க மேலே ஒரு பொறாமையில் வந்து நீ மேலே போனால் நம்மளை கீழே இழுத்து இழுத்து விடுவேன் அப்படின்னு சொன்னால் நம்ம தலையில் நம்மளே மண்ணெல்லி போட்டுக்கிறது தான் சமோ தமிழன் வந்து எங்கே போனாலும் எந்த துறையிலும் வந்து சாதிக்கணும் டெவலப் ஆகணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் இதுக்கு உதாரணம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வில்லேஜ் குக்கிங் சேனல் வில்லேஜ் குக்கிங் சேனலில் இன்றைக்கி எந்த வீடியோ போட்டாலும் அறுபது மில்லியன் எழுபது மில்லியன் அந்த மாதிரி நூறு மில்லியன் வரைக்கும்லாம் டச் ஆகிருக்குது அது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அப்படி இருக்கும்போது தமிழன் தான் வந்து எல்லா துறையிலும் இருக்கா இப்போ வந்து டிஜிட்டல் மீடியாவில் வந்து இப்போது வில்லேஜ் குக்கிங் சேனலுக்கு அடுத்தது வந்து இந்த மாதிரி நல்ல நல்ல கண்டென்ட் இருக்கிற சேனல் எல்லாம் க்ரோ ஆகிட்டு வருது முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி அவங்க ஏதாவது அவங்க போடுற வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் பிழை இருந்து தவறாக இருந்து சொசைட்டிக்கு வந்து ஒரு தவறான கருத்தை வந்து பதிவு பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி எல்லாம் போடாதீங்க இந்த மாதிரி உங்கள் அடுத்த வீடியோவில் இதெல்லாம் நாங்கள் எதிர்பார இந்த விஷயங்கள்லாம் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கன்னா அவங்களே வந்து ஓ நம்ம தப்பான ஒரு கண்டென்ட்டை எடுத்துருக்குறோம் தப்பான விஷயங்களை பேசிகிட்டு இருக்கோம் அதனால் நம்ம அடுத்த வீடிய கரெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களே வந்து தங்களை மாற்றிட்டு அடுத்த வீடியோ வந்து கரெக்டாக போட்டுக்குவாங்க அதை விட்டுட்டு டேரெக்டாக நம்ம போய் இந்த மாதிரி தேவையில்லாத போடுறது கம்ப்ளைண்ட் பண்ணுறது இதெல்லாம் வந்து யோசிக்கும் போது சின்ன பிள்ளதாரமாக இருக்குது ஓகே இந்த வீடியோவை தோரம் முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்